அன்பானவர்களே, இன்றைக்கு எலியாவின் வாழ்க்கை குறித்து உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை உலக மனிதர்களுக்குள் ஸ்டாண்ட் அவுட் ஆன, எழுந்து நிற்கிற சிலருடைய வாழ்க்கையில் ஒரு நபர் ஆகும். எத்தனையோ பேர் உலகத்தில் வாழ்றாங்க, ஆனால் சிலருடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களை பார்க்கிலும் உயர்ந்து நிற்கிறது. அதில் ஒரு மனிதன் தான் இந்த எலியா என்று சொல்லுகிறவர். இவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் சில சிறப்பு அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லி, நமது வாழ்வில் தேவன் அப்படிப்பட்ட சில கிரியைகளை செய்ய விரும்புகிறதுனாலே அதை உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த முயற்சிக்கிறேன். ஒன்று, எலியாவின் ஜெயம். எலியாவின் ஜெயம். ஒன்று ராஜாக்கள் 18:37 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. எலியாவின் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஜெயம். ஒரு தேசத்து மக்களை வாய் திறந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ண வைத்த ஒரு மகாபெரிய ஜெயம். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த ஜனங்கள் தேவ ஜனங்களாய் இருந்தாலும் தேவன் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களை ஆண்டு கொண்டிருந்த ஆகாப் என்கிற ராஜா, ஏசபேல் என்கிற மகாராணி தேவனுக்கு விரோதமான காரியங்களில் மக்களை எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள். தேசம் முழுவதும் தேவன் விரும்பாத விக்கிரகங்களாலும் மற்றும் கெட்ட காரியங்களாலும் நிறைந்து கிடந்தது. மக்கள் தங்களை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை மறந்து விட்டார்கள். இந்த கர்த்தர் தான் தெய்வம், நேற்றும் இன்றும் என்று மாறாத யெகோவா தெய்வம் என்பதை மறந்தே போனார்கள். எதையதையோ தெய்வம் என்று அந்த மக்கள் கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது தேவன் இந்த எலியாவை எழுப்பினார். அல்லேலூயா. இந்த எலியா கர்மேல் என்கிற பர்வதத்திலே, இப்பொழுது நான் வாசித்தது போல, ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் கர்த்தரே தேவன் என்று வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினியை இறங்க பண்ணி நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. அதற்கு முன்னதாக, இந்த ஜெயத்தை பெறுவதற்கு முன்னதாக, அந்த மனிதன் தேவனால் இதற்கென்று அழைக்கப்பட்டான். அல்லேலூயா. அவனுடைய அறிமுகமே ஆச்சரியமாக இருக்கும். 1 ராஜாக்கள் 17:1 அவனை பற்றின முதல் வார்த்தை வருகிறது. எப்படி வருகிறது? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, அவன் ராஜாவிடத்தில் வந்து பேசுகிற வார்த்தையோடு அவன் சரித்திரம் தொடங்குகிறது. என் வாக்கு, இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. இவன் இதுகாரம் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய காரியமா இருக்கட்டும், உங்கள் காரியமா இருக்கட்டும், ஒரு வாழ்விலே ஒரு பெரிய ஒரு ஜெயம் வேண்டும். குறிப்பாக என்னை எதற்காக பிடித்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், அது வாழ்க்கையில் நிறைவேறுவதுதான் வாழ்வின் அந்த உச்சக்கட்டம். அது நம்முடைய வாழ்க்கையில் அடைந்தால் அதை போன்ற பாக்கியம் வேறொன்றும் இல்லை. அல்லேலூயா. அப்போ அந்த ஜெயத்துக்காக நாம் செய்ய வேண்டிய காரியம், எலியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவர் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவனுடைய அறிமுகமே அப்படித்தான் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே ஜெயம் வேண்டுமா? படிப்பிலே பிள்ளைகளுக்கு ஜெயம் வேண்டுமா? வேலைகளிலே
உங்களுக்கு ஜெயம் வேண்டுமா? விவசாயத்திலே தொழிலிலே ஈடுபட்டு செய்யக்கூடிய கையின் பிரயாசங்களில் ஜெயம் வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்காமல் வாழ்க்கையில் இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், ஊழியத்திலே ஜெயம் வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்பது என்று சொல்லுவது முதலாவது ஜெபத்தை காட்டுகிறது. தேவனுக்கு முன்பாக நின்று தேவனை நோக்கி பேசுவது. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக பின்னும் நின்று கொண்டிருந்தான். அவன் சோதோம் கொமோராவை கர்த்தர் அழிக்க கூடாது என்று பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணினான். தேவனிடத்தில் பேசுவதற்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவம் இருக்கிறது. இன்னொன்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சொன்னார். ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்வை சரிபடுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற உத்தமத்துக்கு நேராக நமது வாழ்வை சரி செய்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜீவியம், இவைகள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த அனுபவம் என்பது நிறைந்திருக்க வேண்டும். ஜெபத்தோடு கூட ஜீவியமும் திருந்தும் பொழுதுதான் பிரயோஜனம் உண்டாகும். ஜெபம் மட்டும் செய்துவிட்டு ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் மாறாதிருந்தால் ஜெயம் வராது. நான் இவ்வளவு ஜெபித்தும் ஏன் ஜெயம் கிடைக்கல, உபவாசித்தும் ஏன் ஜெயம் கிடைக்கவில்லை என்று சிலர் ரொம்ப சங்கடப்படுகிறது உண்டு. நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் ஜீவியத்தை குறித்து. ஜெபத்தோடு ஜீவியம் இணைந்து அதுவும் சீர்பட்டு கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் எழும்பும் என்றால் அந்த ஜெயம் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. உங்கள் ஜீவியத்திலே கீழ்ப்படிதலை கொண்டு வர கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பார். நீங்களோ ஜெபிக்கிறீர்கள் ஆனால் கீழ்ப்படுகிறதில்லை, அப்ப அது ஒரு தடையாக இருக்கும். சில வேளை கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு தாழ்மையை கொண்டு வருவதோட நோக்கமா இருக்கும். ஜீவியத்துல அந்த தாழ்மைக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம எல்லாத்தையும் ஜெபத்துல சாதித்தரலாம்னு நினைச்சீங்கன்னா ஜெயம் வராது. ஜெபமும் ஜீவியமும் சேர்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நின்று பேசுகிறது மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக விளங்க வேண்டும். அல்லேலூயா. எனவே வாழ்விலே ஒரு ஜெயம் உண்டு. என்னை அழைத்தவர் எனக்காக ஒரு சமிட், ஒரு உச்சியை வைத்திருக்கிறார். அதை நான் அடைய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் வாழ்வது போல் வாழ்ந்து போக அல்ல. எலியாவை கர்த்தர் விசேஷித்த தீர்மானத்தோடு அழைத்திருக்கிறார். உங்களில் அநேகரை அப்படித்தான் கர்த்தர் அழைத்து தமது பாதையிலே நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்டிப்பாக இந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிகாலையில் எழும்பி கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாக கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். இடையிலே சமயம் எடுத்து கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். இந்த கர்த்தருடைய வேத புஸ்தகத்தையும் திறந்து படித்து கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உச்சியை அடைவீர்கள். அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்வின் உச்சி என்பது அந்த கர்மேல் பர்வதத்தில் நின்று பரலோகத்திலிருந்து அக்கினி இறக்கின அனுபவம். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகள் தேவ பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்திலே வெளிப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமேன். நம்ம எல்லாருக்குமே அந்த தரிசனம் உண்டு. குறிப்பாக இந்த சபையில் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுப்புதல் தரிசனம் இல்லாமல் இருக்காது. அடிக்கடி அதை குறித்து பேசுகிறோம். ஆவியானவர் அதை நமக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார், தூண்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியோர் வரையிலே எழுப்புதலின் தரிசனம் உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது? இன்னும் ஒரு நாள் நமக்கு கிருபையா கிடைத்திருக்குன்னா அந்த நாளில் கர்த்தரோடு பேசணுமே. அந்த நாளில் ஒரு ஒரு படி கூட நான் என்னுடைய ஜீவியத்திலே நன்றாகணுமே, அந்த ஆசைதான் நமக்கு இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம ஓடி முடிச்சிருவோம். ஒருத்தரும் நிலைத்து நிக்க போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம், அப்புறம் நம்ம போய்விடுவோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்தை சும்மா ஓட்டி முடிச்சுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எதை நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சுட்டு போகணும். அல்லேலூயா. மோசேக்கு இந்த சமிட் என்பது, உச்சி என்பது அவனுக்கு
எண்பது வயசுக்கு பிறகுதான் ஆரம்பமே ஆச்சு. எண்பதுல இருந்து 120 வயதுக்குள்ளத்தான் அந்த மோசே அந்த உச்சியை எட்டினான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. யோசேப்பு சின்ன வயசுல எட்டிட்டான். யோசேப்பு ஒரு 30 வயசு இருக்கும் பொழுது அவன் எகிப்திலே கர்த்தர் அவனை பெரிய அதிபதியாக மாற்றி வைத்து விட்டார். வயது வந்து சிலருக்கு சின்ன வயதுல இருக்கும், சிலருக்கு பெரிய வயதுல இருக்கும். அது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் நாம் எப்பொழுதும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் இதிலே ஊக்கப்படுத்தப்பட்டவர்களாக என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியது என்ன, என்னை பற்றி செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறதுனால தானே என்னை உயிரோட வைத்திருக்கிறார். நான் எல்லாம் முடிந்ததென்று சொல்லிவிடக்கூடாது. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார், தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அப்போ நீங்க எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னா எப்படி அடுத்தது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு சோத்திரம். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லுகிறது தலையை சாய்த்து என்ன செய்ய வேண்டியதான். அப்ப ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களை தலையை சாய்த்து ஜீவனை விட நான் சொல்லல, ஆனா எல்லாம் முடிந்ததென்று ஏன் சொல்லுகிறீர்கள்? சொல்லக்கூடாது. கர்த்தர் நமக்கு வைத்திருப்பதை நாம் அடைய வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பெரிய ஜெயம். அடுத்தது அவன் அந்த ஜெயத்துக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அடுத்தது இந்த வார்த்தையை கொண்டு சொல்றான் ராஜாவுக்கு முன்னால. சொன்ன பிறகு இவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். அப்ப தேவன் தான் சொன்னார் ராஜாவுக்கு முன்பாக போய் சவாலாக பேசும்படி. அங்க போய் சவாலா பேசியாச்சு, அடுத்த நிமிஷம் போய் ஒளித்து கொண்டிரு, அதற்கும் கீழ்ப்படிந்தான். என்ன ஆண்டவரே, நீங்க அங்க பேச சொன்னோன்னு நான் கிரிய செய்வீங்கன்னு நினைச்சேன், இப்ப நான் எதுக்கு பயந்து ஒளியணும்? அப்படி அவன் சொல்லல. ஒளித்து கொண்டிருந்தா ஒளித்து கொண்டிரு. அல்லேலூயா. கேரி தாற்றங்கரையில் காக்கா கொண்டு வருகிற அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டு கொண்டு அப்படியே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு எலியா இருந்தார். அப்புறம் அங்கேயும் தண்ணி வத்தி போயிடுச்சு. இனி என்ன பண்ண? தேவன் அக்கினி இறக்கின தேவன் தண்ணியை வர செய்ய முடியுமா? முடியாதா? எலியாவுக்கு வேணா ஒரு ஊற்றை எழுப்பி கொடுக்க முடியுமா? முடியாதா? அதை ஒன்றும் செய்யலை. அவனை திரும்ப சொல்றாரு, நீ போய் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ என்று சொல்லி அங்க போறான். ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. என்னை பற்றி சாரிபாத் விதவைக்கு நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு. போன உடனே எனக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கிடைக்கும், பயங்கரமான விருந்து கிடைக்கும்னு நினைச்சு அங்க போனா அந்த அம்மா சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சாகிறதுக்காக சாப்பிடறதுக்கு ரெடி ஆயிட்டு, சாப்பிட்டுட்டு செத்துருவோன்னு சொல்லி. அந்த அம்மாவுடைய சாதனையை பாருங்க, சாப்பிட்டுட்டு செத்துருவோம்னு சொல்லி. இப்படி ஒரு அம்மா கையில கொண்டு ஆண்டவர் கொடுத்து அங்க உட்கார்ந்திருந்தார். ஆனா கிருபையினால எலியாவின் நிமித்தம் அந்த அம்மாவுக்கும் மகனுக்கும் ஜீவன், அற்புதம், ஆகாரம் எல்லாம் கர்த்தர் கொடுத்து இந்த மனுஷனையும் பிழைப்பூட்டினார். இவ்வளவு பெரிய ராஜாவுக்கு சவால் விட்ட மனிதன் ஒரு எளிய வாழ்க்கை வாழுகிறான், தன்னை ஒழித்து கொண்டு வாழுகிறான், கர்த்தர் சொன்னதன்படியே இருக்கிறான். இதுதான் அவனுடைய அந்த பெரிய ஜெயத்துக்கு அடுத்த காரணம். அல்லேலூயா. எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்துட்டார், உடனே நான் பயங்கரமா எழும்பிடக்கூடாது. கர்த்தர் வேலையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார், கர்த்தர் என்னை கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல சொன்னார், சொல்லிட்டேன். ஆனா இனி என்னை அவர் நடத்துகிற பாதை சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதிலே கர்த்தருடைய கிரியையை நாம் புரிந்து கொண்டவர்களாக நான் நம்மை தாழ்த்தி என கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். இப்ப ராஜாவுக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கிற, இனி 3.5 வருஷம் கழிச்சு ராஜாவை சந்திக்க போகிற, அது மகிமையான சந்திப்பாக இருக்கும். அல்லேலூயா. அதற்கு உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக ஒரு ஆற்றங்கரை வாழ்க்கை, ஒரு விதவை வீட்டு வாழ்க்கை, பரிதாபகரமான வாழ்க்கை, ஒளித்து கிடக்கிற வாழ்க்கை. ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான், செபித்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. உங்கள் சாதனை என்று சொல்லுவது கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு உங்களை உச்சியிலே ஏற பண்ணுவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அந்த 3 வருஷம் ஆகும் பொழுது 18:1 அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இப்ப ஆண்டவர் திரும்ப சொல்றார், திரும்பவும் அரண்மனைக்கு போ, நீ ஆற்றங்கரையில் இருந்தது போதும், நீ விதவை வீட்டில் இருந்தது போதும், இப்பொழுது நீ அரண்மனைக்கு போ, ராஜாவை கூப்பிடு, கர்மேலுக்கு வர சொல், நான் அங்கே என்னுடைய கிரியை வெளிப்படுத்த போகிறேன். தைரியமாக எலியா போகிறார்.
ஏன்னா இவ்வளவு நாள் ஒழித்திருந்து ஆயத்தமானார். அதனால தைரியம். இந்த நேரத்துல 3 வருஷம் அவர் ஆயத்தமாகாம போயிருந்தார்னா ஆண்டவர் போ சொன்னாலும் பயப்படுவார். நீர் மலையை வருத்துவீரோ, வரம் வருத்த மாட்டீரோ, என்னை அவன் கொன்று போடுவானே, இந்த பயங்கள் வந்திருக்கும். இப்ப 3 ஆண்டுகள் கிடைத்த வாய்ப்புகளில் அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரை தைரியப்படுத்தினார். இப்பொழுது ராஜாவுக்கு முன்பாக போகிறான். உங்களுக்கு தெரியும், சம்பவத்தை சுருக்கி சொல்லுகிறேன். கர்மேல் மலையின் மேல் ராஜா வந்தார், இஸ்ரவேலர்கள் வந்தார்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், ஏசபேல் அம்மா மட்டும் வரல. எப்படி ஏசபேல் அம்மா வரல? கர்த்தருக்கு சோத்திரம். மற்ற எல்லாரும் வந்தார்கள். வந்து அங்கே முதல்ல அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டார். பாகாலின் தீர்க்கதரிசிகளே, நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் எப்படியாவது ஒரு அற்புதத்தை நடப்பிக்கலாமான்னு சொல்லி கூக்குரல் இட்டு கொண்டிருந்தார்கள். என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஒரு அசைவும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை. ஏன்னா எலியா 3 வருஷம் ஜோமணி இருக்கிறார். அல்லேலூயா. சில இடத்துல பிசாசு வந்து அற்புதம் செய்திடும். உங்களுக்கு தெரியுமா, இப்படிப்பட்ட இடத்துல பிசாசு வந்து ஒரு சின்ன அற்புதம் காட்டிட்டுனா எல்லாரும் எங்க போயிருவாங்க? இந்த பாகால் தான் தெய்வம்னு சொல்லிடுவாங்க. அப்படி பிசாசுகள் அற்புதம் செய்யும். ஆனா எலியா 3 வருஷமா கட்டி ஜெபிச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 3 வருஷமா என்ன பண்ணியிருக்காரு? நல்லா ஜபித்திருக்கிறார். ஒரு அந்தகார கிரியைகள், வித்தியாச கிரியைகள் என்ன செய்யப்படாது, வரக்கூடாது. இப்போ ஃபுல் டைம் கொடுத்தார். நல்லா தான் பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கல. அதுக்கு பிறகு இவர் பலிபீடத்தை முறைப்படி கட்டி அதை நேச்சுரலா இருக்கட்டும்னு நல்ல தண்ணீர் எல்லாம் ஊற்றி, ஏன்னா எங்கிருந்தோ தீய பத்த வச்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது இல்ல, எல்லாம் சுத்தி தண்ணி எல்லாம் ஓட விட்டு நல்ல நேச்சுரல் ஆக்கிட்டு எழும்பி நின்று ஒரு ஜபம் பண்ணினார். அதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு வாசித்தேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். சிம்பிள் ப்ரேயர். பப்ளிக்ல சிம்பிள் ப்ரேயர், ஆனா பிரைவேட்ல 3 வருஷம் ப்ரேயர். அல்லேலூயா. ஜெயம் வரும் பொழுது அவர் செய்த ஜபம் ஒரு சில வார்த்தைகள் தான், சுருக்கமான வார்த்தைகள் தான். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்பதுதான் அந்த ஜபத்தினுடைய முக்கிய வார்த்தையே. ஆனா இது எப்படி நடக்கிறது என்றால், 3 வருஷம் அந்தரங்கத்திலே ஜபித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அந்தரங்க ஜபங்கள் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜெயத்திலே நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். அந்த வேளையில் சின்ன ஜபத்துக்கு பெரிய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன சிம்பிள் வார்த்தை அங்கே தீர்க்க தரிசனமாய் அது வெளிப்படும். அல்லேலூயா. ஆச்சரியம். ஏன்னா அதுக்கு பின்னாடி பயங்கர ஜபங்கள் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் அன்றாட ஜபங்களை முக்கியப்படுத்துங்க. வாரந்தோறும் உபவாசத்து ஜபிக்கிற ஜபங்களை முக்கியப்படுத்துங்க. சர்ச்சில் வந்து ஜபிக்கக்கூடிய ஜபங்களை நீங்கள் முக்கியப்படுத்துங்கள். இந்த தொடர்பான ஜபம், ஜபத்திலே வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும், வாழ்க்கையிலே ஜபம் கட்டி எழுப்பப்படட்டும். இப்படி ஜபிக்கிற அந்த ஜபங்கள், அந்த தேவன் குறித்த வேளை வரும்பொழுது ஒரு வார்த்தையில், ஒரு எளிய ஒரு செயலில் பெரிய காரியம் நடக்கும். அல்லேலூயா. ஜபிக்கிறவர்கள் சோர்ந்து போக கூடாது. நான் ஜபித்து ஜபித்து ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி கர்த்தர் ஸ்டாக் வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் கர்மேலில் செய்தது போல அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். சிலது கேட்ட உடனே கிடைச்சிட்டு இருக்கும், ஆனா சிலது கேட்ட உடனே கிடைக்காது என்றால் இன்னும் ஜபிக்கணும், இன்னும் ஜபிக்கணும். எல்லாம் சேர்த்து பெரிய காரியமாக நடக்கும். ஆமென். ஜபத்தை விட்டுறவே கூடாது. நல்லா ஜபிங்க, எவ்வளவு ஜபிக்க முடியுமோ ஜபிங்க. இப்பொழுது எலியா கேட்டருளும் என்று சொன்ன மாத்திரத்திலே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அல்லேலூயா. இப்ப மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, இந்த தீர்க்கதரிசிகள், பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வர சத்தம் போட்டாங்களே, ஒரு அசைவு இல்லையே, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையே. ஆனா இந்த எலியா என்கிற மனுஷன் சிம்பிளா தான் ஒரு ஜோம் பண்ணான். அவன் துள்ளி குதிக்கல, சாடி மறியல, கூக்குரல் போடல, தன்னைத்தான் கஷ்டப்படுத்தல. பாகாலின் தீர்க்கதரிசிகள் செய்த யாதொன்றையும் அவன் செய்யவில்லை. சிம்பிளா நிக்கிறான், ஹம்பிளா நிக்கிறான். அவன் அழகா சொல்றான், என்னை கேட்டருளும். அங்கிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தில் இருந்த பலியை பட்சித்து சுற்றியும் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கா எவிடன்ஸ், பக்கா எவிடன்ஸ். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் கிரியை என்பதற்கு பக்கா எவிடன்ஸாக ஆண்டவர் அதை செய்தார். உடனே இந்த மக்கள் எல்லாம் எழும்பிட்டாங்க. எல்லாம் எழும்பி ஒரே சத்தம்,
கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு கர்மேல் மலையில. என்ன சந்தோஷம். அதோடு இந்த பாகாலின் தீர்க்க தரிசிகள் ஒருத்தனை அவனு ஓட்டம் பிடிச்சான், அவன் ஓட்டம் பிடிச்சான். எலியா சொன்னா ஒருத்தனையும் விட்டுறாதீங்க, எல்லாரையும் பிடித்து அங்கே ஆற்றங்கரையில் கொண்டு போய் வெட்டி போட்டான், க்ளோஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. அப்படி ஏதாவது செஞ்சு போடாதீங்க. அது பழைய ஏற்பாட்டு ஸ்டோரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் உடைய கிரியை பலமாக இருந்தது அன்றைக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை இந்த எலியா பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். சரி, இனி அடுத்ததாக எலியாவின் ஜபம். இதிலேயே அவருடைய ஜபங்களை குறித்து சொன்னேன். இருந்தாலும் ஒரு கிளைமேக்ஸ் ப்ரேயர் ஒன்று இருக்குது. மனுஷர்கள் நிறைய ஜபங்கள் நம்ம செய்யத்தான் செய்கிறோம். சில வேளை ஒரு உச்சக்கட்ட ஜபங்கள், அதுதான் அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இந்த பாகாலின் தீர்க்க தரிசிகள் எல்லாம் அழிந்து அதுக்கு பிறகு இந்த எலியா அகாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். 41 18 அதிகாரம் 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணோம், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. ராஜாவே, இனி நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன், அதுல உமக்கு வேலை இல்லை, நீர் போய் நல்லா சாப்பிடும் போகும். ஆனால் சீக்கிரம் போகும். இப்போ சீக்கிரம் என்ன வரும்? மழை வரும், பெருமழை வரும். 3 இல்லாத மழையை காண போகிறீர், நனைஞ்சு போகாதரும். சீக்கிரமாக என்ன பண்ணிடும்? போய்விடும் என்ற. அவரை கூட வச்சுட்டு ஜெபிக்க முடியுமா? அவரே ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறார், இந்த எலியா எங்கேருந்து வந்தான்னு சொல்லி. அப்போது அவர் நீர் வீட்டுக்கு போயிடும், உம்முடைய வேலை முடிந்தது, நீர் போகும், ஆனால் எனக்கு இன்னொரு வேலை இருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது எலியா என்ன பண்ணினார்? ஸ்தோத்திரம். 42. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, இன்னொரு ஸ்டெப் மேலே ஏறாரு. இப்ப அற்புதம் நடந்த இடம், ஆனால் அற்புதத்தோடு அவர் திருப்தி ஆகல. இந்த அற்புதத்துக்கு மேல ஒரு படி, ஜனங்களுக்கு நன்மை உண்டாகணும். அல்லேலூயா. 3 இல்லாத மழை பெய்தாகணும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுவதோடு காரியம் முடியவில்லை. இப்பொழுது மழை பெய்யணும், மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும், தேசம் செழிக்கணும். அதற்காக அற்புதத்துக்கு மேல இன்னும் ஒருபடி ஏறுகிறார். அல்லேலூயா. நம்ம சில வேளை உணர்ச்சி வசப்பட்டு பாதியில நின்று போகிறோம். தேவன் செய்கிற கிரியையை முழுமைப்படுத்தணும். இந்த மழையும் பெய்தாத்தான் அந்த முழுமை. மழை பெய்யாம போச்சுன்னா கர்த்தரே தெய்வம் சொல்லிட்டு அந்த பக்கம் போவான், திரும்பவும் பஞ்சத்தில் கிடந்து அவன் திரும்பவும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவான், பின்மாற ஆரம்பிச்சிருவான். கர்த்தர் சொன்னபடியே மழை பெய்தாகணும். அப்ப அதற்காக அற்புதத்தோடு காரியம் முடியல, இன்னும் கர்த்தருடைய பணி நிறைவாக வேண்டியது இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலியா புரிந்து கொண்டான். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எங்கேயோ ஒரு அதிசயம் நடந்தோன்னா ஆன்னு சொல்லி நின்றக்கூடாது. ஏன்னா அதிசயத்துக்கு அந்த பக்கம் தேவனுடைய கிரியை முழுமைப்படணும். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் இல்லையா? ஆத்துமாக்கள் வாழ்வடையணுமே, அதல்லவா தேவனுடைய கிரியை. அற்புதம் என்பது ஒரு அடையாளத்துக்கு தானே, அற்புதம் என்பது ஜனங்களை அப்படி கவர்ந்து பார்க்க செய்வதற்கு தானே. ஸோ அற்புதங்களில் ஒரு கிரியையில் மட்டும் நீங்கள் மட்டுப்பட்டு ஒருபோதும் நிற்க கூடாது. அதுக்கு பின்னால் ஆண்டவர் என்ன செய்யணும் அந்த கவனம் நமக்கு வரணும். அல்லேலூயா. எலியா அங்கு சிகரத்தின் மேல் ஏறி இந்த ஜெபத்தை பாருங்க. தரையிலே பணிந்து, தரையிலே பணிந்து, தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. பெரிய யோகா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முகம் எங்க போகுது? வீட்டில் போய் செய்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ரெண்டு முட்டுக்கு நடுவில் என்னத்தை வைக்கணும், முகத்தை வைக்கணும். அப்பவுமே முதுகு தண்டு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மாறிடும். அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம். அழகான ஜெபம். முட்டு ரெண்டு முட்டுக்கு கொண்டு தலையை கொண்டு வச்சு ஒரு பால் மாதிரி இருக்கிறார், இருந்துட்டு ஊக்கமாக ஜெபிக்கிறார். மழையை தார், மழையை தார், அக்னியை தாருன்னு இவ்வளவு ஜெபித்ததாக பைபிளில் எழுதலை. இப்போ மக்களுக்கு தேவையான மழைக்காக இந்த மனுஷன் தன்னைத்தானே அவ்வளவு சிறுமைப்படுத்தி தன்னை வருத்தி ஒரு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களுக்கு சில ஸ்பெஷல் பிரேயர்ஸ் வேணும், சிறப்பு ஜெபங்கள் செய்யணும். ஆண்டவர் நடத்துவார், ஆவியானுடைய நடத்துதல் படி செய்யணும், அப்படி செய்யணும். சில வேளை கைகளை உயர்த்தி நின்று ஜெபிக்கிறது, இந்த கையை கீழே விடமாட்டேன்ப்பா, நீங்க ஒரு அதிசயத்தை இப்பொழுது செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. மோசே அப்படிதானே நின்னாரு, கையெல்லாம் மறத்து போச்சு. ரெண்டு பேர் வந்து பிடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க கையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி இருந்திருக்கும் அந்த கை பாருங்கள். அப்படிப்பட்ட சில ஜெபங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த ஊக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் வரட்டும். சில கட்டுகள் அறுக்கப்படும்படி, சில மந்திரவாதங்கள் எல்லாம் உடைந்து ஓடும்படி. அல்லேலூயா. சில தொடர் போராட்டங்களுக்கு முடிவு கட்டப்படும்படி அங்கே மக்களுடைய வாழ்வில் நன்மை உண்டாக ஒரு விசேஷித்த ஜபம். அல்லேலூயா. உங்க குடும்பத்திற்காக, கர்த்தருடைய சபை விடுதலை பற்றி எழும்பி பிரகாசிப்பதற்காக, இந்த தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. உங்களை ஆவியானவர் நடத்தும் பொழுது அப்படிப்பட்ட சில சிறப்பான ஜபங்களுக்குள் நீங்கள் வாருங்கள். இப்படி இவர் ஜபிக்க ஆரம்பித்து ஆகாப வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. தன்னுடைய ஊழியக்காரனை கூட்டிட்டு போனார். எவனை ஜபிக்க கூட்டிட்டு போகணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த ஆளை முதல்ல வீட்டுக்கு அனுப்பணும்னு உள்ளது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு அனுப்புற ஆளுக்கு கூட உட்காந்துருந்தா ஜபமே நடக்காது. ஜப நேரத்தை அந்த ஆள் தொலைச்சிருவார். அந்த ஆளை சீக்கிரம் பய சொல்லி என்ன செய்திடணும், அனுப்பிடணும். அவன் நம்ம ஜபிக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஆளை வீட்டுக்கு கொண்டு வந்துருவாப்புல, அந்த ஆளுக்கு வந்து பேசிட்டே இருப்பார். அந்த ஆகாப் ராஜாவை நீங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டா தான் உங்களுக்கு ஜபம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஜபிக்கணும்னு நினைச்சு சில மனிதர்கள் வந்து, அந்த டைம் விசிட்டர்கள் வந்து ஜபத்தை தடை பண்ணின சம்பவங்கள் உண்டு, உண்டா இல்லையா? அதனால ஆகாப அனுப்பக்கூடிய ஒரு கிருபை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதே வேளையிலே தன் ஊழியக்காரனை கூட கூட்டிட்டு போனார். நீ வாப்பா, நீ ஜபத்துல எனக்கு உதவி செய்யணும், ஜபத்துல கூட இரு. அப்படி ஊழியக்காரனை கூட்டிட்டு போயிட்டு அவர் என்ன சொல்றாரு, நான் இங்க இருந்து இப்படி ஜோம் பண்ணுவேன், நீ அங்க போய் அந்த சமுத்திர முகமாய் பார். அவன் போயிட்டு ஒண்ணுமில்லை, அவனுக்கு வேலையை பாருங்க. அவன் என்ன பார்க்கான், வானத்தை பார்க்கான். அது வெங்கலம் போல இருக்கு, 3 வருஷமா அப்படிதான் இருக்கு. ஒரு சொட்டு மழையோ பனியோ கிடையாது, அப்படி இருக்கு. இதுல என்ன காண, அவன் போய் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லையா அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏழாம் தரம் அவன் சொல்றான், இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய 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 மேகம் எழும்புகிறதுன்னு சொன்னான். அல்லேலூயா. அது போதும், உடனே எலியா எழும்பிட்டார். ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. பெரிய இடி முழக்கம் ஒன்றும் வரல, பெரிய மழை அவுட் போரிங் ஒன்றும் நடக்கல. என்னதான் கண்டாரு, சிறிய ஒரு மனிதனுடைய உள்ளங்கை அளவுன்னா பார்த்துடுங்க, இவ்வளவுதான். அந்த வெண்கலமா இருக்கக்கூடிய 3 ஆண்டுகள் வெண்கலமா இருக்கக்கூடிய வானத்துல இவ்வளவு வந்தவன்னு அப்படி வெள்ளி மாதிரி தெரியுது, அழகாக வெண்மேகம். என்ன சின்ன உள்ளங்கை. இத சொன்ன உடனே எலியாவுக்கு தெரிஞ்சிட்டு ஜபம் கேட்கப்பட்டது, அற்புதம் தொடங்கி விட்டது. அல்லேலூயா. அப்போ அவன் எழும்பி ஓடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எழும்பி ஓடுகிறான், ராஜாவுக்கு முன்னால ஓடுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜபத்தை அவன் செய்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும்படி, சில வருஷங்களாக இருக்கக்கூடிய கட்டுகள் கலந்து போகும்படி கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு சிறப்பான ஜபத்துக்காக பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாக இந்த வார்த்தையை உங்களுக்கு பேசும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், சிலருக்குள் ஆவியானவர் சில ஜபங்களை குறித்து பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க அந்த ஜபத்தை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ஜபிக்கணும்னு சொல்றாரோ அந்த ஜபத்தை பண்ணுங்க. அந்த ஜபத்தினாலே பெரிய பெருமழை பெய்ய போகிறது. அல்லேலூயா. 3 ஆண்டுகள் இருந்த வறுமை நீங்க போகிறது.
மூன்று ஆண்டுகள் இருந்த வறட்சி நீங்க போகிறது. மூன்று ஆண்டுகள் இருந்த வெண்கலம் போல வானத்திலிருந்து ஒரு பதிலும் இல்லையே என்று சொல்லக்கூடியது உங்க வாழ்க்கையில மாற போகிறது. கர்த்தர் கிரியை செய்வார். எலியாவின் ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியா ஜெபித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது எலியாவுக்கு வந்த எலியா வாழ்க்கையில வந்து ஒரு இன்னொரு ஹைலைட் என்னவென்று சொன்னால் சோர்வு. சோர்வு எலியாவின் ஜெயம், எலியாவின் ஜெபம். அடுத்து என்னது? எலியாவின் சோர்வு. இந்த பெரிய மனுஷன், ஜெயமெடுத்த மனுஷன், வல்லமையாக ஜெபித்த மனுஷன். அடுத்தது அவருக்கு ஹைலைட் என்னன்னு கேட்டா கடுமையான சோர்வு. எப்படி பர்வதத்தில் ஏறினாரோ அதே போல இப்போ பயங்கரமான சோர்வு வந்து விட்டது. 19 அதிகாரத்தில் பார்க்கிறோம் நடந்த விஷயம் என்ன. 1 எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். இந்த அம்மா கர்மேலுக்கு போல வீட்டில் தான் இருந்தாங்க. கர்மேலில் போயிருந்தாலே பெரிய தடையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருந்துச்சு, இப்போ செய்தி வந்துருச்சு. புருஷன் வந்து சொல்கிறார், அம்மா இப்படியெல்லாம் நடந்துச்சு பார்த்துக்க அப்படின்னு. அந்த அம்மா கொந்தளித்து எழும்பிருச்சு. அடுத்த வசனம், இப்போ யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். எப்படி நீ 400 தீர்க்கதரிசிகளை, என்னுடைய தீர்க்கதரிசிகளை எப்படி வெட்டி கொன்றாய், அதே போல நாளை இதே டைம்ல உனக்கு நான் செய்யலைன்னா என்னுடைய தேவர்கள் வந்து கேட்க கடவர்கள்னு. இவன் பயந்துட்டான். என்ன பயங்கரமான சோர்வு. அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள்னு இவனே பார்த்தான் நேத்தைக்கு. நேத்தைக்கு இந்த தேவர்களுக்கு ஃபுல்லாக டைம் கொடுத்த பிறகு ஒருத்தராக வந்து ஏன்னு கேட்கல. இப்போ இவனை வெட்டுறதுக்கு அவங்க வந்து நிற்பாங்களா? என்ன ஆச்சுனே தெரியல. எலியா கம்ப்ளீட்டாக அவர் கொலாப்ஸ் ஆயிட்டார். பயந்து 3 அவனுக்கு அது தெரிந்தபோது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். சம்பவம் நடக்கிறது சமாரியாவில், இஸ்ரவேல் எல்லைக்குள்ள. இவன் பயந்து யூதாவின் எல்லைக்குள்ள ஓடிட்டான். ஒரே நாடை விட்டு ஓடிட்டான் ஐயா. எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பருவத்தில் ஒற்ற மனுஷனா நின்று ஜெயம் எடுத்தவன், பயங்கரமான ஒரு பிரேயர் பண்ணி பெருமலையை கொண்டு வந்தவன், அடுத்த நாள் அவர் சரித்திரம் என்னன்னா நாடு விட்டு நாடு ஓடிட்டார், பயந்து ஓடிட்டார். எந்த தேவர்களுக்கு எதிராக நின்னானோ அதுகளை கண்டே பயந்து ஓடியாச்சு. எந்த இயேசுபேலை கண்டு பயப்படாம நின்று காரியம் செய்தானோ அந்த இயேசுபேல் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை கண்டு என்ன பண்ணியாச்சு? பயந்து ஓடியாச்சு. இதுதான் மனிதன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் மனிதன். மனிதன் மனிதன் தான், தேவன் தேவன் தான். அல்லேலூயா. அதனால மனிதன் ஒரு கிரியை நடந்தவன தன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சிடக்கூடாது. கிரியை கர்த்தரால் நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த கர்த்தரிலே நாம சார்ந்து நிற்கும் பொழுதுதான் நமக்கு பலன். மாம்ச பேச்சுக்கு இடம் கொடுத்தோம்னா நாம தளர்ந்து விடுவோம். அல்லேலூயா. எலியாவுக்கு அதான் நடந்துச்சு. கடைசியில் என்ன ஆச்சு? ஒரு சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டாரு. ஆனா கர்த்தர் அந்த மனுஷனை விடலை. 3 ஜெபித்த தேவ பிள்ளை அல்லவா, எழும்பி நின்று கர்மேலிலே கர்த்தரை நிரூபித்த பிள்ளை அல்லவா, காலம் தலைய முழங்காலுக்குள்ள வச்சு ஜோம் பண்ணி தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை வாங்கி தந்த பிள்ளை அல்லவா, அங்க போய் படுத்து கிடக்கிறான் சூறை செடியின் நடுவில். ஒரு தூதனை அனுப்பினார். போப்பா ரொம்ப தளர்ந்துட்டான், அவனுக்கு சாப்பாடு கொடு, சாப்பாடை கொண்டு போ. பரலோகத்திலிருந்து கொடுத்து விட்டாரா, பூமியிலேருந்து வாங்கி கொடுத்தாரா தூதன் தெரியல, ஆனால் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து இவர் தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 6 தழலில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் அவன் தலைமாட்டில் இருந்தது. எழும்புனான், நல்லா சாப்பிட்டான், குடித்தான், படுத்துக்கிட்டான், படுத்துக்கொண்டான். திரும்ப சரி அவனை தட்டி எழுப்ப கர்த்தரே வந்தார். அல்லேலூயா. நீங்க இந்த பாயிண்ட்களை மனசுல எடுக்கலையோ ஒரு அல்லேலூயா சத்தமே வரமாட்டேங்க. சோர்ந்து கிடக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் தூதன் அனுப்பினாரு,
அதுலயும் ஆள் எழும்பல, அடுத்த உறக்கத்துல போயிட்டாரு. இப்போ கர்த்தரே வந்தார். அல்லேலூயா! என்ன அழகா இருக்கிறது, என்ன அழகா இருக்கு. கர்த்தரே வந்து, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம், வா எனக்கு முன்பாக நில், உனக்கு வெற்றியே எனக்கு முன்பாக நிற்பது. இப்ப நீ எங்க போய் கிடக்குற, சூறை செடிக்குள்ள கிடக்குற, அடுத்தது சாப்பிட்டுக்கிட்டு வந்து இப்போ எங்க கிடக்குற, குகைக்குள்ள கிடக்குற. இப்போ டபுள் சாப்பாடா, டபுள் சாப்பாடு அடிச்சுட்டு நல்ல ஒரு ஓட்டம் ஓடி இப்ப கடைசியில எங்கிருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்காருன்னா, சூறை செடியில கிடந்தவர் எங்க போய் கிடக்குறாரு, இப்போ குகையில கிடக்குறார். இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, தூதனை அனுப்பி பிரயோஜனம் இல்லை, விடுதலை வரல, கர்த்தரே தேடி வந்தார். அல்லேலூயா! ஒருவேளை எலியாவை பார்க்கும் போது ஒரு சின்ன தோல்வி போல நமக்கு தெரிகிறது, தோல்விதான், பயந்து ஓடிட்டார்ல, ஆனாலும் கர்த்தர் அந்த பிள்ளைய விடல. அல்லேலூயா! தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுத்தப்புறம் அவன் எழும்பவில்லை என்று சொல்லி அவரே தேடி வந்தார். அல்லேலூயா! பின்மாறி போன பேதுருவை அவரே திபேரியா கடல்ல தேடி வந்தார். அல்லேலூயா! இதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். நீங்க ஆண்டவருக்காக பயன்பட்டீங்களா, உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா! நீங்க அநேகருக்காக ஜெபம் பண்ணினீங்களா, உங்களை ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். அவருடைய ராஜ்யத்துக்காக பணி செய்த பிள்ளைகளை சும்மா விட்டு விடவே மாட்டார். தைரியப்படுங்கள். எலியாவுக்கு சோர்வு வந்தது உண்மைதான், ஆனால் தூதனை அனுப்பியும் சரிபடவில்லை என்று சொன்ன பொழுது கர்த்தரே தேடி வந்து அவனுக்கு ஒரு சரியான பாயிண்ட நினைப்பூட்டினார். என்ன பாயிண்ட்? 11 வசனம், 19 அதிகாரம், 11 வசனம் வாசிங்க. அதோட முதல் பகுதியே, அப்பொழுது அவர் வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். உன்னுடைய வெற்றியே இந்த பாயிண்ட் தான்ப்பா. இதை நீ விட்டதுனால இப்போ ஓட்டம் பிடிச்சிட்ட, இப்போ திரும்பவும் வந்து எனக்கு முன்பாக நில். உன்னுடைய ஐடென்டிட்டியே இதுதான். 17:1 அறிமுகமே, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா. அல்லேலூயா! இப்போ கர்த்தர் அதே பேக் டு ஸ்கொயர் ஒன், உன்னுடைய அந்த முன்னிலைமை, ஆதி நிலைமை, அதற்கு நீ வா என்று அவனுக்கு சரியான ஆலோசனை கொடுத்தார். நீ சூறை செடியில் படுத்து கிடக்க வேண்டியவன் அல்ல, குகைக்குள்ளே படுத்து கிடக்க வேண்டியவன் அல்ல. எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பயங்களும் திகில்களும் மிரட்டல்களும் பயமுறுத்தல்களும் உனக்கு நேராய் வரும் பொழுது தேவ பிள்ளையே, நீ குகையிலே போய் படுக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ சூறை செடியில் படுக்க வேண்டிய ஆள் கிடையாது. நீ உன்னுடைய அந்த வெற்றியின் ஸ்டாண்டை நீ திரும்ப உயிர் சரிப்படுத்திக்கொள். கர்த்தருக்கு முன்பாக வந்து நெல். ஐயோ ஐயோன்னு கேக்குது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! சரியா சொல்லுவோம், ஆமே ஸ்தோத்திரம். ஏன்னா உங்கள்ட்ட பலர் இருக்குல்ல, அது இல்லாதனால தான் பிரச்சனை. அதான் அந்த அல்லேலூயா ஸ்ட்ராங்கா வரல. நீங்கள் சோர்வின் வேளையிலே புரண்டு புரண்டு படுக்காம கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். அல்லேலூயா! பயத்தின் நேரத்துல, மிரட்டல்களுடைய நேரத்துல பயந்து போய் 4 பேர்கிட்ட போன் அடிச்சு என்ன செய்ய என்ன செய்ய என்று அதிக குழப்பத்துக்குள்ள ஆகாம கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள். அல்லேலூயா! மனுஷனை கேட்க கேட்க ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி நம்மளை கம்ப்ளீட்டா குழப்பி விட்டுருவார்கள். இருக்கிற விசுவாசம் போயிடும், பயம் வந்துவிடும். ஆகவே பயம் வந்தால் கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும். அல்லேலூயா! ஆண்டவர் அந்த இடத்துல தான் அவனை கொண்டு வா, வந்து எனக்கு முன்பாக நில் என்று சொல்லி அப்படி கர்த்தர் அவனை சரிபடுத்தினார். அல்லேலூயா! அப்புறம் இந்த எலியாவுக்கு வாழ்வில் நடந்த 4வது ஒரு மேன்மையான காரியம், 2 ராஜாக்கள் 2:11 2 ராஜாக்கள் 2:11 தோத்ராம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், கொஞ்சம் சத்தமா, ஏன் ஸ்பீடுக்கு வாங்க வாங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா! அவருடைய முடிவு பாருங்கள், மகிமையாக இருக்கிறது. ஜெயம், ஜபம், அடுத்து ஒரு சோர்வு, ஆயினும் அவருடைய முடிவு மகிமை. அல்லேலூயா! ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, இதுவரை நடந்திராத ரூபத்திலே
பரலோகத்திலிருந்து வாகனத்தை அனுப்பி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் பரலோகத்திலிருந்து வாகனத்தை அனுப்பி ஒரு இமைப்பொழுதிலே சுழல் காற்றிலே இந்த மனிதனை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போனார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மரிக்கவில்லை, அவருக்கு ஒரு அடக்காரதனை தேவைப்படலை, அவருக்கு ஒரு கல்லறை பூமி தேவைப்படலை, அவர் பாட்டுக்கு அக்னியில ஏறி போனார். வானத்திலிருந்து அக்னி இறக்கின மனுஷன் அக்னியிலே ஏறி போனான். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக அவருடைய வாழ்க்கை, பூமி வாழ்க்கை வெற்றியாக முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் நீங்க செய்திருந்தாலும் ஒருவேளை சில சோர்வின் காலங்கள் வரலாம், சில தளர்ந்து போன நேரங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அது உங்களுக்கு முடிவாகாது, உங்கள் முடிவு மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இன்னைக்கு எந்த சோர்விலே, எந்த பின்மாற்றத்திலே, எந்த தளர்ந்த நிலையிலே இருக்கின்றீர்களோ, நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட கேள்வி கேட்காதீங்க, கர்த்தர்ட்ட வந்து அது இதுன்னு சொல்லி நீங்க கேட்டு வாங்கற கூட வேண்டாம். வந்து நில்லுங்கள், வந்து நில்லுங்க. அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் முடிவை மகிமை உள்ளதாக மாற்றுவார். அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு முடிவுக்கு பிறகும், நான் நேரம் இல்லாதனால பாயிண்ட மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். முடிவுக்கு பிறகும் பாருங்க, லூக்கா 1:17 யோவான் ஸ்நாபகனை பற்றி சொல்லும் பொழுது அவன் எலியாவின் ஆவியை உடையவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எலியாவை ஆண்டவர் மறக்கவே இல்லை, அவனை எப்பவுமே கொண்டு வருகிறார். எலியாவின் ஆவி அப்படின்னா எலியா வந்து யோவான் ஸ்நானுக்குள்ள பூந்துட்டான்னு சொல்லாதீங்க, அப்படி கிடையாது. அவனுடைய தன்மை, எலியாவுக்கு இருந்த அந்த வல்லமையான தன்மை யாருக்கு இருந்தது? யோவான் ஸ்நாபகன். குறிப்பாக எலியா ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பினான். அதே மாதிரி லூக்கா 1:17 பார்க்கிறோம், பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பினான் யோவான் ஸ்நாபகன். அல்லேலூயா. சோ ரெண்டு பேருக்கும் ஏன் அந்த ஸ்பிரிட் இருந்ததுன்னு சொன்னாரு. அந்த ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட்? எலியாவினுடைய ஆவி தேவனுக்கு நேராய் ஜனங்களை திருப்புகிற ஆவி. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அதுதான் வேணும். இன்றைக்கு ஜனங்களை கர்த்தருக்கு நேரா திருப்பணும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேராய் திருப்பணும். ஆமென். பிள்ளைகளை, பிதாக்களை பிள்ளைகளுக்கு நேரா என்ன செய்யணும்? திருப்பணும். திருப்புகிற ஒரு வேலை கர்த்தர் செய்கிறார். அதுதான் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிரிட். அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தருக்கு திருப்பினார். இன்று எத்தனை ஆத்மாக்களை நாம் ஆதாயம் பண்ணுகிறோம், எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறோம், எத்தனை பேரை நாம் இயேசுவுக்கு நேராய் திருப்பி இருக்கிறோம். அந்த அதுதான் எலியாவின் ஆவி. எப்பொழுதும் அக்கினி அக்கினின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எத்தனை பேரை நீங்க ஆண்டவருக்குள்ள திருப்புனீங்க, அதல்லவா எலியாவின் ஆவி. அல்லேலூயா. அடுத்தது எலியாவின் காட்சி. என்ன காட்சி? மத்தேயு 17:3, இயேசு மறுரூப மலையிலே மறுரூபம் ஆன பொழுது மோசேயும் எலியாவும் அங்கே வந்து இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் பார்த்தார்கள். எலியாவின் காட்சி, அவர் வந்து ஒரு மகிமையாக இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து சிலுவை பாடு மரணங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். கடைசியாக எலியாவின் சாட்சி. என்ன சாட்சி அப்படின்னா, வெளிப்படுத்தல் 11:6 படிக்கிறோம், அந்திகிறிஸ்துவின் காலத்திலே ரெண்டு சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். அந்த சாட்சிகள் எலியாவா ஏனோ, எலியாவும் ஏனோக்குமா, அல்லது எலியாவும் மோசையுமா, அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் அவங்களை இங்கே கொண்டு வரவே மாட்டார், இங்கே இருக்கிறவங்களே எழுப்பி பயன்படுத்தவும் கூடும். அல்லேலூயா. அந்த சர்ச்சை வேண்டாம். ஆனால் அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை 6 இந்த ரெண்டு சாட்சிகளும் வானத்தை மழை பெய்யாமல் அடைக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. அல்லேலூயா. அது யார் செய்த வேலை? எலியா செய்த வேலை. அடுத்தது தண்ணீரை ரத்தமாக்குகிற வல்லமை அவர்களுக்கு உண்டு. அது யார் செய்த வேலை? மோசே செய்த வேலை. அல்லேலூயா. அப்ப கிரியைகளிலே அந்த ரெண்டு சாட்சிகளிடத்தில் ஒரு காரியம் வெளிப்படுகிறது. எலியாவினுடைய சாட்சி அங்கே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கை இவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது.
அவன் மரணத்துக்கு முன்னாடி மூணு காரியத்தை சொன்னேன். எலியாவின் ஜெயம், எலியாவின் ஜெபம், எலியாவுடைய சோர்வு. அது மரணம் சொல்லக்கூடாது, தப்பு, மரணம் ஆகலையே அவன். அப்புறம் அவனுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல். அதுக்கு பிறகும் அவனுடைய ஆவி, அவனுடைய காட்சி, அவனுடைய சாட்சி. எவ்வளவு மேன்மையான மனிதன். இன்றைக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட எலியாக்களை இங்கே தேடுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். நம்மை ஒரு எலியாவாக ஆண்டவர் பேசும் கொண்டிருக்கும் பொழுது எந்த காரியத்தில் உங்களை உணர்த்தினாரோ அதை நீங்கள் இப்பொழுது கர்த்தரிடத்திலே பேச வேண்டும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாக வேண்டாம். இப்பொழுது நாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்துறதுக்கு ரெடியாவோம். எல்லாரும் எலியாவை போல மாறணும்னு சொல்லி எந்த பாயிண்ட்ல கர்த்தர் எதை உங்களுக்குள்ள வச்சார், கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரிடத்திலே பேசுங்கள். சோத்ரா, நீங்க வெறும் வார்த்தையை கேட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க கர்த்தரோட பேசணும். கொஞ்சம் ஜெபிச்சுட்டு தான் நான் இன்னைக்கு அனுப்ப போறேன். எல்லாரும் ஜோம் பண்ணும், எல்லாரும் ஜோம் பண்ணும். ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு நபர் கூட சும்மா இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள்லாம் கேளுங்கப்பா, நீங்கள் தான் வருங்கால எலியாக்கள். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நீ பெரிய காரியம் செய்வாய். பெரியவர்களே, மோசேய 80 வயசுக்கு பிறகு பயன்படுத்தின கர்த்தர், ப்ரைஸ் தி லார்ட், அந்த கர்த்தர் வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். உங்களை பற்றி ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்கள் இதை விட்டு விலகி நிற்காதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கும் சொந்தம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. எலியாக்கள் எழும்ப வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். தேசம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படணும், திருப்பப்படணும். உள்ளங்கள் திருப்பப்படணும். ஒட்டுமொத்தமாய் மாஸ் கேதரிங்கில் மக்கள் அப்படியே கர்த்தருக்கு நேராக திரும்பணும். பெரிய ரட்சிப்பு நடக்கணும். 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஜோம் பண்ணுறீங்களா, ஜோம் பண்ணுறீங்களா? ஆமேன். எலியாவை போல சோர்ந்து தளர்ந்து இருக்கிறவர்கள் எல்லாம் இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக நில்லுங்கள், நில்லுங்கள். எத்தனையோ வருஷம் உங்களை ஜெபிக்க வைத்தார், உங்களை ஜெயிக்கவும் வைப்பார். ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். ஆகாகாகா, எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தி ஆக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தி ஆக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். இயேசு நாமம் உயர்த்தி ஆக வேண்டும், இந்தியரை பரலோகத்தில் பாக்கிய வாக்களாய் மாற்றும். பாடுவோம். பரலோகத்தில் பாக்கிய வாக்களாய் மாற்றும். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரே தேவன் உயர்த்தி ஆக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தி ஆக வேண்டும். இந்தியாவில் பாக்கிய வாக்களாய் மாற்றோ.
யார் உண்டு அண்டவரே ஜபமாக பாடுகிறோம். எங்கள் இந்தியர்களை பரலோகத்தை நிரப்புகிறவர்களாக, இந்தியர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு திரளாய் வரும்படியாக, ஓ நாங்கள் சிறப்பில் நிற்கிறவர்களாய், ஆமே ஆமே, எலியாவின் ஜபத்தை போல ஜபிக்கிறவர்களாய், எலியாவின் ஜெயத்தை போல ஜெயம் பெறுகிறவர்களாய், ஓ லக்கபா ஷாலபா கபாரா துரா சந்தலா ரியாலபா ஷாலபா, அந்த ஆவி, அந்த அக்கினி, அந்த வைராக்கியம் எல்லா மக்களுடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் தந்தருளுவீராக. ஆமீன். எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், வல்லமையோடு பயன்படத்தக்கதாய், மகிமையாய் முடியத்தக்கதாய், எங்கள் வாழ்க்கையில் தேவ ஆசீர்வாதம், எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையான செயல்கள் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களோடு பேசின தெய்வமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு காட்டின தெய்வமே, அந்த ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கும்படியாய், அந்த ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த மகிமையான முடிவை நாங்களும் அடைந்து கொள்ளும்படியாய், ஒரு விசேஷித்த கிருபையை இன்று ஊற்றுவீராக, ஒரு வல்லமையான கிரியை ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்று தொடங்குவதாக. அதை எந்த சாத்தானாலும் நிறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையாலும் தடுக்க முடியாது. இது கர்த்தருடைய கிரியை, இது கர்த்தருடைய கிரியை. கர்த்தர் அந்த விசேஷித்த ஆவியையும், விசேஷித்த அபிஷேகத்தையும், விசேஷித்த பக்தி வைராக்கியத்தையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நமது பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றி கொடுப்பீராக, ஊற்றி கொடுப்பீராக. யார் சோர்ந்திருக்கிறார்கள், யார் பின்மாறி இருக்கிறார்கள், யார் தளர்ந்து போய் இருக்கிறார்கள், என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. Oh, glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. அன்புள்ள பிதாவே, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, கர்மேலில் அக்கினி இறக்கின தெய்வமே, உள்ளங்கை மேகத்தை பெருமளையாய் தந்த தெய்வமே, எலியா சோர்ந்திருந்த பொழுது தேடி வந்து தூக்கி எடுத்த தெய்வமே, அக்கினிமயமான படைகளை அனுப்பி எலியாவை உம்மோடு சேர்த்து கொண்ட தெய்வமே, அழகான அனுபவங்கள், அந்த ஆவி, அந்த காட்சி, அந்த சாட்சி எங்களுக்கு உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வல்லமையாய் கிரியை செய்ய ஜெபி, காத்திருக்கும் உள்ளங்கள் களி கூறும்படியாக, ஜெபித்த உள்ளங்கள் ஜெயத்தில் பங்கு பெறும்படியாக, இந்நாட்களில் எங்கள் தேசத்தின் மேலும் ஆவியை ஊற்றும், எங்கள் தேசத்தின் மேலும் ஆவியை ஊற்றும். மக்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லட்டும், சத்தியத்தின் வழி கடந்து வரட்டும், வல்லமையான அபிஷேகம் பெற்ற சாட்சிகளாக எழும்பட்டும், பெரிய காரியங்கள் செய்யும். தேவ ஜனத்தை நினைத்தருளும், தேவ ஜனத்தை தூக்கி நிறுத்தும், பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய சபையோடும் தொடர்ந்திருப்பதாக. ஆமே. துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களில் கொண்ட நோக்கம் நிறைவேற மகிமையாய் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன்.